இப்போ ஜன்னியங்கள் சொன்னதும் ஒரு இன்னொரு ராகா கிளாஸிஃபிகேஷன் முக்கியமாக கணநய தேசிய ராகம். கணம்னா தானம் பாடுறதுக்கும் நயம்ங்கிறது ரக்தி ராகங்கள், தேசிய ராகங்கள்ங்கிறது கொஞ்சம் அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்த ராகங்கள்னு அவரே சொல்லியிருக்கார். ஔத்ர ராகம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார். ஔத்ர ராகம்னாலே வடதேசத்திலிருந்து வந்த ராகம் அப்படின்னு குறிப்பாக அவர் கொடுத்துருக்கிறது தோடி. நான் அந்த தோடியை வச்சுட்டு வாசித்து பார்க்கறச்சே அவர் கொடுத்த கமகத்தை பேஸ் பண்ணி வாசித்து பார்க்கறச்சே அது சிந்து பைரவி மாதிரி தான் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு தோடியை நம்ம இன்னைக்கு சரிகமான அசைக்கிறோமே அந்த கமகம்லாம் இல்லை. சரி, நீங்கள் அப்படி புரிஞ்சுன்ற பேர் அவர் அப்படி தான் வாசிச்சாருங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் இந்த தோடி ராகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல இந்த காந்தாரத்தை இப்படி பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும், இந்த மெட்டில் தான் பிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கார். அதை நான் அடுத்த இதில் காட்டுறேன். சரி, இது சைன் வந்துடுதா? சரி, அது அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த கணநய தேசிய ராகங்களில் தேசிய ராகங்கள்ங்கிறது நார்த்துலேருந்து இங்கே வந்த ராகங்கள், ஆனால் அதில் பல ராகங்களே அவரே தேசிய ராகம்னு கொடுத்து அப்புறம் ரக்தி ராகமாக மாறி எடுத்தணும் கொடுத்துருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம் தோடி. தேசியமாக உள்ள வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு ரக்தி ராகம்னா அவ்வளோ ஒரு பிரபல்யமான ராகமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி ஒரு அஞ்சு ராகம், தோடி, கல்யாணி, பைரவி, காம்போதி, சங்கராபரணம், இந்த அஞ்சு ராகத்தை நம்ம ஒரு மெயின் ராகமாக சொல்கிறோம். அந்த அஞ்சு ராகத்தில் ஒன்றா தோடி மாறி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த ராகாங்க ராகம்னு சொன்னேன் இல்லையா, அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டால், எல்லா ராகத்துக்கும் குறிப்பாக ராகாங்க ராகங்களுக்கெல்லாம் லக்ஷண கீதம் கொடுத்துருக்கார். லக்ஷண கீதம்ங்கிறது என்னன்னு கேட்டால் அதில் வந்து அங்கங்கள் இருக்கும், அதாவது துருவ, அந்தரி, அந்த மாதிரி. அந்த முதல் அங்கத்தில் அந்த ராகம் என்னெல்லாம் சொர வகைகள் எடுத்துருக்கிறதோ அந்த சொர வகைகளோட எழுத்து தான் ஆரம்பமாக இருக்கும் ஒரு ராவர்த்தனத்துக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உப்பாங்க கண்டம்னு, அந்த என்ன சொல்கிறது, அந்த ராகாங்க ராகத்தோட ஜென்ய ராகங்களில் உப்பாங்க ராகங்கள் ஃபஸ்ட்டும், அடுத்த கண்டத்தில் பாஷாங்க ராகங்களும் அந்த கீதத்துலேயே அப்படியே லிஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பார்க்கறச்சே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அந்த சங்கராபரணத்துக்கு இருக்கிற லக்ஷண கீதத்தில் நீலாம்பரி, தேவகாந்தாரி இந்த ரெண்டு ராகத்தோட பேருமே இல்லை லக்ஷண கீதத்தில். அதை கம்போஸ் பண்ணியிருந்து வெங்கட மகின்னு போட்டிருக்கார். ஆனால் அவர் தீட்சிதர் கீர்த்தனங்கள் கொடுக்குற இடத்துல நீலாம்பரியிலையும் பாட்டிருக்கு, தேவகாந்தாரியிலையும் பாட்டிருக்கு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, வெங்கடமிகின் காலத்தில் இருந்த ராகத்துக்கு அப்புறம் நிறைய புதிய ராகங்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம், இல்லை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், இல்லை இருந்து ரொம்ப பாப்புலராக இல்லாமல் அப்புறம் பாப்புலராக இருக்குன்னு வச்சுக்கலாம். நீலாம்பரியெல்லாம் ரொம்ப பழமையான ராகம், ஆனால் லக்ஷண கீதத்தில் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலை, அதை வந்து என்ன என்ன சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கல அப்படிங்கிறச்சி அந்த ராகத்துக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி. இந்த மாதிரி எல்லா ராகத்துலேயும், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 22வது மேளம் நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்ரீராகம், அதுக்கு கொடுத்துருக்கிற லக்ஷண கீதத்தில் கூட சஹானாவே இல்லை. ஆனால் சஹானா தீட்சிதருக்கு இது பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நோட்டேஷனில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஸ்லோகம்லாம் கொடுத்துருக்கார். இதில் முக்கியமாக என்னென்னா, அடுத்தது அதாவது அந்த எப்படி அந்த லட்சிய பகுதியை பிரிச்சிருக்கார், அப்படி இங்கிலீஷில் வரும் பாருங்க. இந்த லட்சிய பகுதியில் அவர் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அது புன்னாக வராளி தோடியோட ஜன்யமாக அவர் கொடுக்குறார். அது எப்படி கொடுப்பாருன்னா, அந்த ராகத்தோட பேர், அதுக்கப்புறம் வெங்கடமகியோட ஸ்லோகம், அதுக்கு அடுத்தது ஆரோகண அவரோகணம்னு கொடுத்துருந்தாலும் மூர்ச்சனைன்னு கொடுக்குறார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு பாட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிறது வேறு, அதோட ஒரு ஏன்னா ஒரு புக்குங்கிறச்சே அதில் அவர் என்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. சில ராகங்களுக்கு இன்றைக்கி நம்ம எந்த ராகத்துக்கு ஆரோகண அவரோகணம் சொன்னாலும் சாவில் ஆரம்பித்து சாவரிக்கும் போயிட்டு திருப்பி சாவில் ஆரம்பித்து சாவரிக்கும் இறங்கிடுவோம். அது ஔடவ ராகமாக இருந்தாலும் சரி, வக்கர ராகமாக இருந்தாலும், வர்ஜ ராகமாக இருந்தாலும் அதுதான். ஆனால் அவர் பீரியடில் பார்த்தேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ரீராகம் எடுத்துட்டா ரீமா ப நீசான் ரிய கிரகஸ்வரமாக வச்சு ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ மூர்ச்சனைங்கிறதே பழைய காலத்தில் எந்த சுரத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம்.
எட்டு ஸ்வர மூர்ச்சனை, பன்னெண்டு ஸ்வர மூர்ச்சனை. பைரவிக்கே பழைய புக்கில் பார்த்தேன்னா மூர்ச்சனை, நீ சகாரி கமாபத நீ சரிகாரிசா நீரப மகாரிசா. காம்பதி கூட எடுத்துட்டா சரி கம பத மக பத சா சனி ரப மகரி சனி பத சா. ஸோ அது வந்து இந்த மந்திர மத்திய தார எல்லாத்தையும் கவர் பண்ணி கூட இருக்கும், அதுக்கு தான் மூர்ச்சனைன்னு பேர். அந்த மாதிரி அவர் மூர்ச்சனைன்னு கொடுத்து அப்புறம் ஆரோணவரணம் கொடுத்துருப்பார். அந்த ஆரோணவரணம் இந்த ராகத்துக்கு சாதாரணமாக இருக்குது. ஒரு ஸ்ரீராகம் அந்த மாதிரி ராகம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்வரம் வேறு இருக்கும், சாலு தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ். அப்புறம் அந்த லக்ஷண விளக்கம் இதுதான் சொன்னேன், இந்த ராகம் எங்கே ஆரம்பிக்கணும், என்னென்ன ஃப்ரேசஸ் இருக்குது. அவர் புன்னாகவர் அழியாக கொடுக்குறச்சி மத்தியம சுதி ராகம்னே கொடுக்குறார், அதுவே குறிஞ்சி கொடுக்குறச்சி சமசுதின்னு கொடுக்குறார். ஸோ அது என்னத்தினால அப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியாது. நான் வந்து ஒரு வாட்டி அகாடமியில் தான் இந்த 108 ராகத்தாள மாளிகான்னு ஒன்று ராமசுவாமி தீட்சிதர் பண்ண ஒரு ராக மாளிகை. சி இதெல்லாமே இந்த புக்லேருந்து கிடைக்கிற விஷயங்கள் தான். இந்த ஒரு சங்கீத சம்பிரதாய பரிசீலனையை வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு 20 தீசிஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், இன்னும் வரும், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த 108 ராகத்தாள மாளிகைக்கு ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்காரு அவ்வளோ தான். பட் அதை வச்சுட்டு ஏன்னா அது ராமசுவாமி தீட்சிதரோடது, அதில் இருக்கிற ஒரு ராகத்தெல்லாம் செக் பண்ணி அது தாளத்தில் இந்த ராகத்தாள மாளிகை எவ்வளோ தாளம் இருக்குதுன்னு பார்க்குறச்சி எல்லாம் 108 அப்படிங்கிறதுனால அது 108 தாளத்தில் இருக்குது. அந்த பஞ்ச் ஆஃப் தாளம் இப்போ சப்த தாளம்ங்கிற மாதிரி அப்படி பார்த்தா அதில் 61 தான் இருந்தது மொத்தமே, ராகமும் சரி தாளமும் சரி. அப்போ ஏன் 108 கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தபோது, ஒரு பஞ்ச் நம்ம எதாவது பேர் கொடுக்கணும் இல்லையா, நவகிரக கிருத்தின்னு சொல்கிறோம். நவகிரகம் அப்படிங்கிறது 9 கிரகம், பட் இவர் கொடுத்துருக்கிறது வார கீர்த்தனை தான், 7 வாரத்துக்கு தான் கீர்த்தனை இருக்குது. ரெண்டு அந்த ராகு கேதுக்கு இவரோட புக்கில் கீர்த்தனை கிடையாது, ஆனாலும் நம்ம அதை ஒரு குரூப்பாக சொல்கிறோம், தொகுப்புன்னு சொல்லலாம். நவகிரக கிருத்திஸ் நவாவரண கிருதி, அதை மாதிரி அந்த 108 ராகத்தாள மாளிகான்னு ஒரு பஞ்சுக்கு அந்த பேர் வச்சிருப்பாருன்னு தான் எனக்கு தோணித்து. நான் அதை தான் அதை கன்க்ளூஷனாக சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி அதில் நவரோஜ் குறிஞ்சி புன்னாகவரளி எல்லா ராகமும் அதில் வந்திருக்கு. எப்படி ஒரு சமசுதியில் ஆரம்பித்து பாடிட்டு போயின்னு இருக்கிற ஒரு ராக மாளிகையில் திடீர்னு மத்தியம சுதியில் பாடுறது, திடீர்னு ஒரு 3 ராகம் மத்தியம சுதியில் இருக்கே அப்படின்லாம் கூட நான் யோசித்தேன். அப்புறம் அதை 2 நிமிஷம் பாடி பார்த்த போது ஒரு ஓரளவுக்கு சமசுதியில் பாடினாலும் அது வந்து நவரோஜா கேட்குறது, ஏன்னா அந்த ராகத்தோட ஃப்ரேசஸ் நமக்கு தெரிய வருது. பட் எப்படி பாடினாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை, அது ஒன்றும் பண்ண முடியாது, நோட்டேஷன் தான் இருக்குது. எதுக்கு சொல்லவனு, இந்த மாதிரி ஒரு ராகத்தை என்ன சுதியில் மத்தியம சுதியாக சமசுதியாக அதில் என்ன பிரயோகங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு, எந்த பிரயோகங்கள் வேறு சம்பிரதாயத்தில், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நாளைக்கு யாராவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த புஸ்தகத்துலேருந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு சம்பிரதாயத்துலேயும் ஒரு ராகம் கையாளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் கிடைக்கிறது. இப்போ இவர் வந்து புன்னாகவரளி பாஷாங்க ராகம்னு கொடுத்து அதில் சதுஸ்ருதி ரிஷபமும் கொடுத்துட்றார். இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிடணும், சதுஸ்ருதி ரிஷபம் சதுஸ்ருதி தெய்வதம்ங்கிறது நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற பேர், அவர் அதுக்கு கொடுத்துருக்கிற பேர் பஞ்சஸ்ருதி ரிஷபம் பஞ்சஸ்ருதி தெய்வதம். ஒருவேளை ஏன்னா வீணைக்கு மெட்டு சொல்கிறச்சே அவர் 2வது மெட்டு பஞ்சஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு கொடுக்குறார். ஒருவேளை கொஞ்சம் அந்த ஸ்ருதி தூக்கலாகவே இருந்ததா, இல்லை பேராக அதை பஞ்சஸ்ருதி ரிஷபம்னு வச்சுருக்காரான்னு தெரியல. ஸோ அவரோட நாமன் கிளேச்சர் ஃபார் நேம்ஸ் ராக சாரி சொரஸ்தானாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நாட் ஆல், இந்த பஞ்சஸ்ருதி மட்டும். ஸோ சில ராகங்களுக்கு அந்த அந்நியஸ்வரம் கொடுத்து அதுக்கு சிம்பல்லாம் கொடுத்துருக்கார். சில ராகங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அந்த ஆனந்த பேர்வி. இன்றைக்கி ஆனந்த பேர்வி பாஷாங்க ராகம், அதில் 3 அந்நியஸ்வரம் நம்ம இன்னைக்கு பாடுறோம். மகன் அந்த இடத்துல அந்தரகாந்தாரம், அதுக்கு அப்படியே வந்து ஒரு சம்வாதி பிரயோகம் சனி நீ சரி சா அந்த காக்கல் நிஷாதம், அஃப்கோர்ஸ் நீ த பெரிய தெய்வதம் ந அங்க சுத்த தெய்வதம். ஸோ இந்த 2 தெய்வதம் 2 நிஷாதம் 2 காந்தாரம் அதுதான் இன்றைக்கி இருக்கிற அந்த பேர்வி. ஸோ அதை அப்போ சொல்கிறச்சே 3 அந்நியஸ்வர பாஷாங்க ராகம்னே அதுக்கு பேர். ஆனால் சம்பிரதாய பிரச்சினையில் அதை உப்பாங்க ராகமாக சொல்லியிருக்கு. அதோடு இல்லாமல்
இதில் வந்து பஞ்சஸ்ருதி தெய்வதம் வந்துருத்து. ஆனால் ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 1904 எழுதினார். அதுக்கு 170 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு. எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த பிரயோகம், அந்த சதுஸ்ருதி தெய்வத பிரயோகம் இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். அதாவது ஃப்ரேசஸ், இந்த ஃப்ரேஸில் வரும், அந்த ஃப்ரேஸில் வரும்னு. சரி, அந்த ஃப்ரேஸெல்லாம் அவர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட அந்த ஃப்ரேசஸ் இருக்கு. ஆனால் அந்த கமகஸ், அதாவது அந்த சிம்பல் ஃபார் ஃபாரின் நோட் இல்லை. ஆனால் அவர் கொடுத்துருக்கிறது வேறு ஒரு சம்பிரதாயத்தில் இதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு கொடுத்துருக்கார். ஸோ அவர் காலகட்டத்தில், தட் இஸ் நான் சொல்கிறது முத்துசுவாமி தீட்சிதர் காலகட்டத்திலேயே, ரெண்டு சம்பிரதாயம் இருந்ததாகும். அதில் ஒன்றுத்தில் சதுஸ்ருதி தெய்வதம், தட் இஸ் அவரோட பஞ்சஸ்ருதி தெய்வதம் ஆனந்த பேரவியில் இருந்ததும், இன்னொரு இவரோட சம்பிரதாயத்தில் அது இல்லாததும் நமக்கு தெரிய வருது. இது நீங்களா புரிஞ்சுக்கிறது தானே, அது உண்மையாக எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சரஸ்வதி மனோகரின்னு ஒரு ராகம், எந்த வேடு கொந்தூரகவா சரஸ்வதி மனோகரி சங்கரி சதானந்தலகரி. இதுவும் சரஸ்வதி மனோகரி தான். இது வந்து சனி காக்கல் நிஷாதம், தனி பாமகா கைசிக் நிஷாதம். அவர் இந்த எந்த வேடு கோக்கு நொட்டேஷன் கொடுக்குறார். எங்கே கொடுக்குறாருன்னு கேட்டால் அந்த பிரதமாபியாச புஸ்தகத்தை. அதனால தான் சொல்கிறேன், இவர் புக்கு மூணையும் பார்த்தா தான் நம்மளால் சம்பிரதாய பிரச்சனையவே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தோணித்து எனக்கு. அவர் போட்டிருக்காரில்ல, தியாகராஜர் ஸ்கூலில் இதுக்கு கைசிக்கு நிஷாதம், ஆனால் எங்கள் ஸ்கூலில் இதில் காக்கல் நிஷாதம், ஆனால் பேர் சரஸ்வதி மனோகரி தான் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரே ராகத்துக்கு இரண்டு வகையான ஸ்வர வெரைட்டியை வச்சு ராகங்கள் மாறுபட்டிருக்கு அவர் காலத்தில். அதாவது அவர் காலத்தில் கூட இல்லை, மும்மூர்த்திகள் காலத்திலேயே ரெண்டு ஹேண்ட்லிங் ஆஃப் ராகாஸ், அதாவது என்ன சொல்கிறது, சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் நோட் வெரைட்டிஸ் அது இருந்திருக்குங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு பெரிய எவிடன்ஸ். சஹானாவை அவர் 22 ஜன்யமாக சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு சாதாரண காந்தாரம், ஆனால் இன்றைக்கி நம்ம பாடுற சஹானா ஃபுல்லாக அந்தர காந்தாரம். சில பேர் கூட சொல்லுவாள், ஒருவேளை தியாகராஜ சஹானா அந்தர காந்தாரமாக இருந்திருக்கலாம், தீட்சிதருக்கு சகானா சாதாரண காந்தாரமாக இருந்திருக்கலான்னு. அப்படி இருந்திருந்தால் அவர் கட்டாயம் இந்த சரஸ்வதி மனோகரி மாதிரி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அவர் அது கொடுக்கலை. அதனால் ஒரு காலத்தில் சகானா 22 ஜன்யமாக இருந்து சாதாரண காந்தாரத்தோடையே இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த புஸ்தகத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக உடனே சாதாரண காந்தாரம் வச்சு பாடணும்னு நான் சொல்லலை. இனிமேல் பாடினா அதை ஒத்துப்பாளான்னு தெரியாது, ஏன்னா நம்ம மைண்டில் சஹானா உள்ளே போயாச்சு. ஆனால் ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறச்சி, ஒரு காலத்தில் சஹானா இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புக்கு பெரிய ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று, இவர் இந்த பாஷாங்கம்னு சொல்கிறச்சே, சில ராகங்களை அந்த அந்நியஸ்வரம் இருக்கிறதுனால பாஷாங்கம்னு சொல்கிறார். சில ராகங்களை ஏன் பாஷாங்கம்னு சொல்கிறாருனே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், மோகனம், ஸ்ரீரஞ்சனி இதெல்லாம் கூட பாஷாங்கமாக தான் சொல்லியிருக்கார். அதுக்கு உண்டான காரணங்கள் தெரியல. அதெல்லாமும் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் காமிச்ச மாதிரி இந்த ஆரோகண ஆரோகணத்தில் மூர்ச்சனை பார்த்தேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பாஷாங்க ராகம் அவர் இதுலேயும் இருக்குது, சிஸ்டத்துலேயும் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த அந்நியஸ்வரம் அது ஆரோகண வரோணத்தில் கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப முக்கியம். ஒரு சாரங்காய் கொடுக்கறச்சே கூட நம்ம சரி கம பத நீசா ஆர் சரி ச பாம பத நீசா சாணி தா பரி கமரிசான்னு கொடுத்துருவோம். அவர் சாணி தா பம மகரிசா நிறைய ராகத்துக்கு சம்பூர்ண ஆரோகண வரோணம் கொடுத்துட்றாரு. அட்டானா எல்லா ராகத்துக்கும் சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா இருக்கும். ஆனால் பிரயோகங்கள் வேறுபட்டிருக்கும். அதை வந்து அவர் ராக லட்சணத்தில் கொடுத்துருப்பார். இந்த பிரயோகம்தான் வரணும், ஆரோகண அவரோகணம் சம்பூர்ணமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரயோகங்கள் தான் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கார். ஏன் அப்படி கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு யோசிக்கச்சே தோணித்து, சம்பூர்ணமாக கொடுத்துட்டா எப்படி வேணாலும் வரலாம், வக்கரமாகவும் வரலாம் வரிச்சமாகவும் வரலாம். அதுக்குன்னு ஒரு இப்படி தான் வரணும்னு ஒரு வரமரம் வச்சு கொடுத்துட்டோம்னா அதை தாண்டி போகவே மாட்டோம். இப்போ ஒரு சங்கராபரம் நடத்தினேன்னா அது ஒரு மேலகர்த்தராக சம்பூர்ணமாக இருக்குது. ஆனால் அது சதா பா வரலாம்,
கமா ப கமரி வக்கரம் வரலாம், கம ப ரீசா நன்னப்பா அம்மா கா எல்லாத்தையும் வர்ஜம் பண்ணி ரீக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு ராகத்துக்கு நிறைய ஃப்ரேசஸ் இருக்கும், பட் எல்லாத்தையும் ஆரோன ஆரோணத்தில் கொடுக்கவும் முடியாது. அப்போ அந்த கொடுக்குற ஒன்றையே நம்ம பிடிச்சிட்டு பாக்கியெல்லாம் வந்து கிடையாதுன்னு வச்சுட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சம்பூர்ணமாக கொடுத்துட்டோம். பாட்டில் எல்லாத்தையும் வக்கர வர்ஜமாக வச்சுருக்காரோ அப்படின்னு தோணித்து எனக்கு. ஓகே, இது வந்து அதாவது ஒரு தியாகராஜ கீர்த்தனை எது எடுத்திருந்தாலும் விவாதி ராகத்தில் ஆரோணத்தை கிரமமாக வச்சுருப்பேன். அதாவது பாட்டில் இருக்கும், அவர் ஆரோணம்னு கொடுக்கல, பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரமமாக தான் இருக்கும். பரமாத்மூடுகு சசரி கமாப்பா. பட் தீக்ஷிதர் ஸ்கூலில் இந்த விவாதி ராகங்களை அது என்ன சொர வகைகள் அந்த ராகத்தில் வருதோ அதுக்கு தகுந்தபடி அந்த ஃப்ரேஸை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை அவர் ஒரு ரூலாக போட்டு, ஒருவேளை சுத்த ரிஷப சுத்தகாந்தாரம் வந்தால் இப்படி தான் கொடுக்கணும், சட்சுதி ரிஷப மந்திரகாந்தாரம் வந்தால் இப்படி தான் கொடுக்கணும், அதுவே உத்தராங்கத்தில் சட்சுதி ரிஷபம் காக்கல் நிஷா சட்சுதி தெய்வத்தம் காக்கல் நிஷாதம் வந்தால் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கார். ஒரு உதாரணம் சொல்கிறதா, ஒரு கனகாம்பரி எடுத்துட்டா சரி கணக்காங்கி, அவர் சொல்றது கணக்காம்பரி, அதுக்கு அவர் கொடுத்துருக்க ஆரோணம் சோ ஒரு சாவேரி மாதிரி போர்ச்சி அவுடவும் திரும்பி வரிச்சு சம்பூர்ணம். அதில் இன்னொன்று என்னென்னா, அந்த விவாதி சொரத்தை சனி தப்பான்னு பிளைனாக பிடிக்காதுங்கோ, சனி தப்பா சாவிலேருந்து நீக்கி கிளைடு வந்துட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரிக்கை போட்டு, அதுதான் ஒரு ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் ஒரு சைன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ விவாதி சொரத்தை சனி தப்பான்னு பிடிக்காதீங்கோ, சனி தப்ப மகாரிசா. ஸோ அந்த விவாதித்துவம் போயிடும். அதே மாதிரி சரி க பக்கத்தில் பிடிக்கிறது கஷ்டம், சரிம்மா. இது சும்மா ஆரோண ஆரோணத்தில் இல்லை, தீக்ஷிதரோட பாட்டில் எல்லாம் இருக்குது. இந்த புக்கை பற்றி சொல்கிறச்சே இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கிற பாடல்கள்னு பார்க்குறச்சே இந்த ராகலக்ஷணத்துக்கு அப்புறம் ஒரு கீதம்னு இருக்கும், அந்த கீதம் கட்டாயம் முக்காவாசி ராகத்துக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது கீர்த்தனைகள் வரும், வர்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதர் கம்போசர்ஸ் சாங்ஸ் இருக்கும். அப்புறம் கட்டாயமாக சுப்பராம தீக்ஷிதரோட ஒரு சஞ்சாரி, அது இல்லாமல் ஒரு ராகம் கூட இல்லை, தீக்ஷிதர் கீர்த்தனை இல்லாமல் கூட ராகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நவரத்ன விலாசம் அப்படின்னு ஒரு ராகம் அப்பிரசித்தம்னு கொடுத்துருக்கார். அந்த மாதிரி நிறைய ராகத்துக்கு வந்து தீக்ஷிதர் கீர்த்தனை கூட இல்லை. பட்டு சுப்பராம தீக்ஷிதரோட உதாரணம் இன்னொன்று சொல்கிறது வந்தால் குமுதக்ரியா, அர்த்தநாரீஸ்வரம் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அது அந்த புஸ்தகத்தில் இல்லை, பட் இவர் சஞ்சாரி கொடுத்துருக்கார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ராகத்தோட ஒரு போக்கு, இந்த ஆரோகண அவரோகணம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா மியூசிக்கல் ஃபார்ம்ஸும் இருக்குது. எல்லா மியூசிக்கல் ஃபார்ம்ஸும் ஏன் பார்க்க வேண்டிய விஷயம்னு கேட்டால், கீதம் ஒரு பீரியடு, தீக்ஷிதர் கம்போசிஷன் வேறு ஒரு பீரியடு, அதர் கம்போசர்ஸில் ஒத்துத்துறது ஒரு ஒரு பீரியடு. சுப்பராம தீக்ஷிதரோட கீர்த்தனங்களும் இருக்குது, அது வந்து அவரோட காலகட்டம், அவரோட சஞ்சாரியும் அவரோட காலகட்டம். இது எல்லாத்துலேயுமே அந்த பிரயோகங்கள் சேமாக இருக்குது. ஸோ அவர் ஒரு ட்ரெடிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் காலகட்டத்தில் தியாகராஜர் ஃபேமஸாக, அவரோட கீர்த்தனைகள் ஃபேமஸாக இருக்குது, சாரி அவர் ஃபேமஸ் இல்லை, அவரோட கீர்த்தனைகள், தியாகராஜர் கீர்த்தனைகள் தீக்ஷிதர் காலத்தது. அதுக்கும் அவர் நொட்டேஷன் கொடுத்துருக்கார், ஜெகதான அந்த பஞ்சரத்ன அஞ்சுத்துக்கும் கொடுத்துருக்கார். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வராளி இல்லை, இல்லை நாட்ட கௌளவ் அரபி ஸ்ரீ தான் இருக்குது, வராளி இல்லை.
அதனால் தியாகராஜர் ஸ்கூலில் எப்படி வந்து ஒரு ஃப்ரேஸை அவர் ஹேண்டில் பண்ணாருங்கிறதுக்கும் இவருக்கு தெரியும். இருந்தால் கூட இவர் சம்பிரதாயத்தை மாற்றிக்கவே இல்லை. அதை எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சில இடங்களில் பூர்வீகர்கள் இப்படி தான் பாடினா அப்படின்னு கொடுத்துருக்காரு. சில இடங்களில் சம்பிரதாயம் அறிந்தவர்கள் இப்படியும் பாடுவா, இதை இப்படியும் பாடுவா அப்படின்னு கொடுத்துருக்காரு. சில இடங்களில் நவீனர்கள் இப்படியெல்லாம் பாடுவா. அந்த நவீனர்கள்னு கொடுத்துருக்கிற இடத்த அவர் அந்த ராகங்களை நம்ம படிக்கச்சே தெரியும், அவர் அவளை அக்செப்டே பண்ணிக்கல அப்படிங்கிறது. எதை ஒரு உதாரணமாக சொல்லலான்னா, மாயமாள கோலையை பற்றி சொல்கிறச்சே, மாயமாள கோலைக்கு இதுதான் அபியாச கானத்துக்கு உகந்த ராகம், சரிகம பதினிசாவை இந்த ராகத்தில் தான் கற்றுத்தரணும் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆனால் சில பேர் என்னத்துக்காகவோ யாரோட அப்ரிஷியேஷனை பெறத்துக்காகவோ இதை சங்கராபரணத்தில் பண்ணின்னு இருக்கா, இந்த நவீனர்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, எதுக்காக யாரோட ஒரு மதிப்பை பெறணுங்கிறதுக்காக பண்ணுறான்னு தெரியல, இது நாட் நெசசரின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் நவீனர்கள்னு சொல்லி ஒதுக்கிற ஒரு பர்சன்ஸும் இருக்கான்னு தோணித்து எனக்கு. இதெல்லாம் என்னோடய வியூஸ் தான். அதே வந்து சம்பிரதாயம் அறிந்தவர்கள்னு அவர் சொல்கிறது, அவரோட ஒரு அதாவது தீட்சிதரோட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சியாமா சாஸ்திரி தியாகராஜரை சொல்கிறாரோன்னு தோணித்து. பூர்வீகர்கள்ங்கிறது இவரோட ஒரு என்ன சொல்கிறது முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, தீட்சிதர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அவர்கள் முன்னோர்கள் காலத்தில் எப்படி இருந்தது, அவர் தீட்சிதர் காலத்திலேயே சம்பிரதாயம் தெரிந்த மற்றவர்கள் எப்படி அதை பாடினார்கள்னு தெரிஞ்சுது. இது இவ்வளோ விஷயத்தையும் அவர் ஒரு ராகத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறது ஒரு ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த ராகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது. அதில் இந்த சஞ்சாரி, இந்த சஞ்சாரிக்கு நோ சாகித்யம், வெறும் ஸ்வரம் தான் ஆனால் தாளத்தோட. அதில் அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எப்படி அவர் காலகட்டத்திலையும் மாற்றாமல் அவர் அதே ஒரு தீட்சிதர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியே வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமாக அது இருக்குது. இதை தவிர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருதி கீர்த்தன ராகமாளிகை இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபார்ம்ஸை தவிர்த்து பிரபந்தம்லாம் கொடுத்துருக்காரு நொட்டேஷனோட. இதெல்லாம் நமக்கு கிடைக்காத விஷயங்கள். கைவார பிரபந்தம், உமா திலக பிரபந்தம், ஒரு பிரபந்தமும் கொடுத்து கபாயின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபார்ம், அதாவது இந்த ஆலாபட்டாய கீத பிரபந்தம் அப்படிங்கிற இந்த சதுர்தண்டியில் ஆலாபத்துக்கும் டாயத்துக்கும் நொட்டேஷன் கொடுக்க முடியாது, ஆனாலும் தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தானம் தான் ஒரு வேளை தாயமாக இருந்திருந்தால் நமக்கு தானத்துலேருந்து டாயத்துக்கு நொட்டேஷன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக ராகங்க ராகத்துக்கு எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துருக்கார். அதுவே பிரதமாபியாச புஸ்தகத்துலேயும் தானம் கொடுத்துருக்கார். அது இந்த அஞ்சு ராகத்துக்கு, நாட்ட கௌள அரபி ஸ்ரீராகத்துக்கு, நாலு ராகத்துக்கு, அதெல்லாம் வீணையில் வாசிக்கிறதுக்கு உண்டானபடி கீழே புள்ளி வச்சு இது மூணாவது தந்தியில் வாசி, இது அஞ்சாவது தந்தியில் வாசி, சாரி நாலாவது தந்தியில் வாசி, இப்படியெல்லாம் அதுக்கு தந்திக்கு ஒரு மார்க் வச்சு அங்கே வாசிக்கணும்னு கொடுத்துருக்கார். அந்த தானத்தோட ஒரு அமைப்பே வேறு மாதிரி இருக்குது. இங்கே தானம்னு கொடுத்துருக்கிறது ராகத்துக்கு கீழே கொடுத்துருக்கிற தானத்தோட அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் முக்கியமாக கிரகஸ்வரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம மியூசிக்கில். கிரகபேதம் இஸ் டிஃப்ரெண்ட், கிரகஸ்வரம் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது கிரகபேதம்னு நம்ம இன்றைக்கி கல்யாணி இல்லை இந்த அதாவது கல்ஹரி நட்ட சங்கர தோடின்னு பண்ணுறோம். ஒரு கல்யாணி எடுத்துட்டா ஹரி காம்போஜி எடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஒரு நோட்டாக சாவா எடுத்துன்னு பண்ணுறதுங்கிறது வேறு. அவரோட கிரகபேதம் எப்படி இருக்குன்னா, அந்த சொரத்தில் பார்க்கறச்சே இப்போ சரிகா அப்படி இருந்துன்னா இப்படி ஒரு ஃப்ரேஸ் வந்தால் அதுவே அதில் சாவே இருக்காது. ஆனால் ரீகா மாதா நிதாமா கரின்னு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ சாவே இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஒரு ராகம் கிடையாது. அந்த கிரகஸ்வரத்தில் சஜமே இல்லாமல், எல்லா கிரகஸ்வரத்துக்கும் இல்லை, எந்த நோட்டில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதில் அந்த சா வரலைன்னாலும் அது கிரகஸ்வரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிரகஸ் பேதம்ங்கிறது மூணு தின்ஸாக இருந்திருக்குங்கிறதுக்கு இது நமக்கு ஒரு எவிடன்ஸ். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னொன்று என்னென்னா, ஒரு முதல்ல கிருதி கீர்த்தனை அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி, அதில் ரொம்ப கன்ஃபியூஷன் இன்றைக்கி இருக்குது. அதாவது கிருத்தின்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் மியூசிக்கல் ஃபார்ம், கீர்த்தனைங்கிறது கொஞ்சம் குரூப் சிங்கிங்க்கு அப்படின்னு. பட்டு நான் பார்த்த வரைக்கும் இதுலேயும் தீட்சிதரோட பாட்டெல்லாம் கீர்த்தனை மூணு தான் கொடுத்துருக்கா. அதே மாதிரி தியாகராஜர் கீர்த்தனையும் நான் வந்து ஒரு 1850s நிறைய புக்கு பார்த்ததில் தியாகராஜ கீர்த்தனாலும் தான் கொடுத்துருக்காள். வழியே கிருத்திங்கிற ஒரு டேர்ம்
அப்பெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை அதை வந்து நம்ம பிரித்து கீர்த்தனமுங்கிறது இந்த உற்சவ சம்பிரதாய கீர்த்தனை திவ்ய நாம கீர்த்தனை அதை வச்சுட்டு கிருத்திங்கிறத கொஞ்சம் ஒரு ரெண்டு கலையில் இல்லை நர்வல் சுரம் பாடுறதுக்கு இருக்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோமோன்னு தோன்றுறது எனக்கு. அப்புறம் இந்த கமகம் சொன்னேன், இதெல்லாம் ஒருவேளை சுப்பராம தீட்சிதராக தான் இந்த கமகம்லாம் சொல்லியிருப்பாரா, அவருக்கு முன்னோடியே முன்காலத்திலேயே அது இருந்ததா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லையா. அதுக்கு இவரோட ஒரு மேச்ச பவுளிங்கிற ஒரு ராகத்தில் அந்த கமகத்தை பற்றி சொல்கிறச்சே, எங்கள் சம்பிரதாயம் அறிந்தவர்களோட புக்கில், அதாவது இந்த எங்கள் பரம்பரையில் வந்த அந்த புஸ்தகத்தில் இந்த ராகத்துக்கு பஞ்சமத்தியும் மத்தியமத்தியும் இணைக்கலாமே, வெளிய மத்தியமத்தியும் காந்தாரத்தையும் இணைக்கும், இந்த மாதிரி ஒரு கமகத்தில் இந்த நோட்டையும் இந்த நோட்டையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் பரம்பரை புஸ்தகத்தில் அது இருக்குது, இதை ஒருக்கையோடு தான் பிடிக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிளேயிங் டெக்னிக் இவரை வீணையை வச்சுன்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே அவள் ஸ்கூலில் கமகங்கள் இருந்திருக்குங்கிறதுக்கும் இது ஒரு எவிடன்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட்டு சங்கராபரணத்தையும் அட்டானாவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு பத நீசா அதை வந்து பத நீசான்னு கட் பண்ணி பிடிச்சா சங்கராபரணம் பத நீசான்னு என்ன சொல்கிறது ஒரு ஜாருவோடு பிடிச்சா அது அட்டானா அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு கமகத்தை வச்சு அவள் ராகங்களை டிஃபரென்ஷியேட் பண்ணி எழுதி வச்சிருக்கா அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்துலேருந்து தெரியுது. ஒரு ராகத்துக்கே ரெண்டு பேர் இருந்ததுங்கிறதுக்கும் இதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ், மேச்ச பவுளிக்கு கும்ம காம்போதின்னு ஒரு பேர் இருந்ததுன்னு தெரியுது. அதே மாதிரி ராமகலிக்கு ராமகலிக்கு வந்து இன்னொரு பேர் ராமகலிக்கும் பிபாஸ் இந்த மாதிரி பேர்கள் அவர் காலத்திலேயே வேற பேர் இருந்ததுங்கிறத குறித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தீக்ஷிதர் ஒரு பாடல்கள் நம்ம இன்னைக்கு பாடுறச்சே, இப்போ ஸ்ரீ மகா கணபதி ரவதூ மாம் பாடுறோம், மிஸ்ர சாப்புல பாடுறோம். ஆனால் தீக்ஷிதர் மிஸ்ர சாப்புவே யூஸ் பண்ணலங்கிறதுக்கு இந்த புக்கு ஒரு ஆதாரம். ஒன்று திஸ்ர திருப்பிட்ட இருக்கும், இல்லைன்னா மிஸ்ர ஏக்கம் இருக்குமே ஒழிய மிஸ்ர சாப்பு தீக்ஷிதர் கையாளலைங்கிறதுக்கு இந்த புஸ்தகத்துலேருந்து தான் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது. அதோடு இல்லாமல் புதிய தாளங்களும் நிறைய இவரோட புஸ்தகத்தில் இருக்குது. துருவ ரூபக தாளம், ரகண மட்டிய தாளம், இந்த மாதிரி தாளங்கள்லாம் அந்த சஞ்சாரி பண்ணியிருக்கார். ஸோ அது தீட்சிதர் பண்ணல, சுப்பராம தீட்சிதரே ஒரு சஞ்சாரிங்கிறது அவர் கம்போஸ் பண்ணினது, அதில் இந்த ரகங்கள் தாளங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கார். அப்புறம் ஒரு ஜென்ரலாக ஒரு எப்பவுமே ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டு, பைரவியில் வர 12 சுரஸ்தானங்களும் வரும்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த 12 சுரஸ்தானமும் பைரவியில் எப்படி வரும் அப்படின்னு நிறைய தரம் அகாடமியில் கூட இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. அவர் 12 சுரஸ்தானமும் வரும்னு சொல்லலை, நம்மளே கொஞ்சம் பாடுறச்சு நீங்கள் சில சமயம் நோட் பண்ணலாம், ஒரு சங்கராபரணம் பண்ணால் கூட சரி கம பத நீச பதனித பமகம்மா அது டெஃபினட்டாக காக்கல் நிஷாதம் இல்லை, கைசிக்கு நிஷாதமும் இல்லைன்னு வேணால் வச்சுக்கலாமே, டெஃபினட்டாக காக்கல் நிஷாதம் இல்லை. இந்த மாதிரி ஒரு யூ-டர்ன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே, பதனித ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவர்ஸ் வந்துன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி குறைஞ்சி வருதுங்கிறது இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஈவன் சஹானா எடுத்துட்டா கூட ரி க ம ப ம க க ம ரி ரி க க ரி ச ரி க க ரி ச ரி க க ரி ச. ஸோ அந்த ஒரு தழைஞ்சி வருது ஒரு சுரம் அதனுடைய ஸ்தானத்தை விட குறைஞ்சி வரத்துக்கு ஒரு என்ன சொல்லலாம், அதை வந்து ஒரு ஸ்ருதி குறைவாக வருத நம்ம ஒரு ஸ்தானமாக சொல்கிறச்சே 12 சுரஸ்தானமும் பைரவியில் வருதுங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் ஒரு அதாவது ஒரு ஸ்ரீரஞ்சினியில் ஒரு வர்ணம் இருக்குது, அது வந்து ராமசுவாமி தீட்சிதர் கம்போஸ் பண்ணியிருக்கார். அது பல்லவி அனுபல்லவி முக்தாயஸ்வரம், அதுக்கப்புறம் சரணம் 4 சுரம். அந்த 4 சுரத்தில் முதல் சுரம் ராமசுவாமி தீட்சிதர் பண்ணியிருக்கார், 2வது சுரம் சியாமா சாஸ்திரி, 3வது சின்ன சுவாமி தீட்சிதர், 4வது முத்துசுவாமி தீட்சிதர். ஸோ ஒரு வர்ணத்துக்கு 4 சுரத்தை 4 கம்போசர்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது
இதுலேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம், இல்லாட்டா நமக்கு அது தெரியவே தெரியாது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து அவளோட ஸ்டைலை புரிஞ்சுக்க முடியும். ஓ, இவர் கம்போஸ் பண்ணியிருக்கிறச்சே இந்த ஃப்ரேஸ் எல்லாம் வருதே, இதில் இது இருக்கேன்னு. அதனால் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் தெரியறது. இன்ஃபேக்ட் பாலகோபாலான பைரவியில் ஒரு கீர்த்தனை, அதோட சரணத்தில் சானூர மல்ல ஹரண நிபுண தர, அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாணி சார்ச்சித பீதாம்பர தர வைஜெயந்தி வனமாலா தரன்னு ஒரு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா சில பேர் பாடுவாள். அது சம்பிரதாய பிரச்சினை நோட்டேஷனில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு தீக்ஷித பாட்டிலேயே ஒரு ஆத்தன்டிக் சோர்ஸ் எடுத்துன்னு பார்க்கறச்சு, ஒரு ஸ்கூலில் அதை பாடுறா, இன்னொரு ஸ்கூலில் அது இல்லை அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது. அடுத்தது ஸ்ரீநாதாதி குருகுகோ, இதை பற்றி முக்கியமாக சொல்லணும். இது தீக்ஷிதரோட முதல் காம்போசிஷன். இது பார்த்தேன்னா இந்த ஒரு ஆரோண ஆரோணத்தை வச்சு ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி, சாரி சரி கம பத நிசா நீ த பம கரிசா, அந்த ஆரோண ஆரோணத்தை வச்சு ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் ஜெண்ட ஸ்ரீ சீதானந்தோகமிதி சந்ததம் கிருதி நீ பஜ, இதுக்கு சொரம் என்ன இருக்குன்னா சா ச நீ நீ ததா பாப மம ககரி ரி சச நீ நீ. ஸோ ஒரு ஜெண்ட சச நீ நீ ததா பாப மம ககரி ரி ச நீ சச நீ நீ, இத்தனை சொரங்களையும் வச்சு தான் அந்த என்ன சொல்கிறதா அடுத்த லைன் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம், நிறைய மாறி பாடாந்தரம் மாறி இருக்குது. அதனால் என்ன தப்பு, அது ஒரு பாடாந்தரம் தானே இருக்கலான்னா, அவரோட பர்பஸ் ஆஃப் கம்போசிங் திஸ் சாங் இஸ் டு ஷோகேஸ் ஆர் டு ப்ரிசர்வ் த பிகினர்ஸ் ஒரு என்ன சொல்ல வரிசைஸ். அதே மாதிரி இது எடுத்துட்டேன்னா அனுபலவி சரி கம ப ப மகரி சரி கம ப த, இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். சரி கம ப சாணி த பமா நானா பிரபஞ்ச விசித்திர கரோ நாம ரூப பஞ்சபூத கரோ அஜான. ஸோ சரி கம ப சாணி த பமா ரி கம பத நீ த பமக கம பத நீ த பமகரி ம பத நீ ச பமகரிசா, இது பலின்ற மாதிரி இப்படி படித்தாலும் திருப்பி சரிகமப்பாவே ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அலங்காரம், ஜெண்டை வரிசை, சரளி வரிசை, அதில் மூணு காலம் இதெல்லாம் வச்சு தீக்ஷிதர் கம்போஸ் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். அது இன்றைக்கி கொஞ்சம் மாறி போயிருக்குங்கிறத அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியறது, அவ்வளோதான். இப்போ மெயினாக நான் அந்த கமகத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டா இந்த கமக சைன் தான், அது மூலியமாக நம்ம எவ்வளோ தூரம் அந்த ராகத்தை புரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னு சொல்லலாம். அதில் ஸ்புரித்தம் அப்படிங்கிறது ஒரு ஜெண்டை, இதான் சொன்னேன். அந்த ஜெண்டையை வந்து அவர் ஸ்புரித்தம்னு சொல்கிறார், அதுக்கு வந்து ஒரு சைன் போட்டிருக்கார். ஸோ இந்த கமகத்தோட ஒரு எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுண்டா தான் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இந்த புக்கு ஃபுல்லாக தெலுங்கில் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் இந்த கமக விளக்கம்னு இதை ஒரு இடத்துல வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே தெலுங்குலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஏன்னா எட்டயபுரத்தில் இந்த புக்கு ரிலீஸ் ஆகிருக்கு டெஃபினட்டாக, என்னால் எல்லாேருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஏதோ ஒரு நிர்பந்தம் தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கலாம், ஏன்னா அவர் மதர் டங் தெலுங்கு இல்லை, இருந்தாலும் எழுதியிருக்காருன்னா அது வந்து ஒரு ஆட்சி செய்தவர்களோட ஒரு ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம், தெரியாது. இல்லை அவருக்கே அதை தெலுங்கில் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். பட் இந்த போர்ஷனை மட்டும் அவர் தமிழ்லேயும் கொடுத்துருக்கிற காரணம், இதை சரியாக புரிஞ்சுண்டு நம்ம பரம்பரை பாட்டை எல்லோரும் சரியாக வாசிக்கணும் அல்லது பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அடுத்தது பிரத்யாகத்தம், அது வந்து ரிவர்ஸ் ஜெண்ட, அவ்வளோதான். அது மட்டும் வீணைக்கு தான்.
இந்த கம்பித்தம் தான் அசைவு. இப்போ கல்யாணினா இல்லை மோகனத்தில் கூட அசைக்கலாம். ஸோ ஒரு சொரத்தை அதோட ஸ்தானத்தில் அசைக்கிறத அவர் கம்பித்தம்னு சொல்கிறார். நொக்கு அதான் சொன்னேன், ஒரு ஹீட்டிங் ஆஃப் ஏ நோட். வலி, வலியில் மூணு வெரைட்டி சொல்கிறேன். ஒற்றை சொர வலி, ரெண்டு சொர வலி, மூணு சொர வலி. அந்த மூணு சொர வலி ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு தேவகாந்தாரி எடுத்துட்டா, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நொட்டேஷன் என்ன இருக்குன்னா, சாணி தாப்பான தாவ தீர்க்கமாக போட்டு அது மேலே இந்த வலி சைன் போட்டிருப்பேன். அதுலேருந்து நமக்கு இப்படி வாசிக்கணும். அது எப்படி தெரியும் அவர் அப்படி போட்டால் வாசிக்கலாமா அப்படின்னா, தேவகாந்தரி ராகத்துக்கு கீழே தெய்வதத்தை கொடுத்து அது மேலே இந்த சைனை கொடுத்து இந்த இடத்துல எல்லாம் சனி த நீதா பானு வரும்படியாக வாசிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கார். அதுதான் கொஞ்சம் நாளில் இன்னைக்கு கூட நம்ம தேவகாந்தாரிக்கு ஒரு சுரம் பாடுறது சனி த நீதா மாரி தான் பாடுவோம். ஸோ அவர் அந்த அனுஸ்வரம்னு சொல்கிற சுரங்கள்லாம் இன்றைக்கி வந்து சுரமாகவே ராகத்துக்குள்ளே வந்துருத்து அப்படிங்கிறது தெரியறதுக்கும் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த புஸ்தகம். அதே மாதிரி தான் சஹானா கூட பாம கரி ரே கரி சா, வர்ண புக்கில் நிறைய புக்கில் பாம கரி கரி சான்னு சஹானாக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாம கரி கரி சா அப்படி தான் பாடுறோம். பட் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா கா கா தான் இருக்கும். ஸோ அந்த கா காரி அந்த ரெண்டாவது காவை கா கமரின்னு புடின்னு வழி சைன் கொடுத்து அதுக்கு கமரின்னு அனுஸ்வரத்தையும் கொடுத்து எழுதியிருப்பார். ஆனால் நம்ம வந்து அதை அப்படியே சொரமாக்கிட்டோம் கொஞ்ச நாளில். ஸோ பாம கா கமரி கரி சா தான் இன்னைக்கு சஹானா பாடும். பட் ஒரிஜினலாக அது வெறும் கா கரி தான். ஸோ கிரமமாக இருந்த ஒரு பிரயோகம் இன்னி வக்கரமாக மாறி எடுத்துங்கிறது இந்த புஸ்தகத்துலேருந்து தெரியுது. அடுத்தது மணி ஜாரு, ஜாருங்கிறது கிளைடு. இது வந்து இப்போ உங்களுக்கு சாப்பா பாசா ஒரு பெரிய கிளைடு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தோணும். அதை வச்சு தான் அவர் சங்கராபரணத்தையும் அட்டானாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறார். ஸோ சங்கராபுரத்துக்கு ஸ்லோவாக வந்தால் வரும், அந்த ஸ்பீடில் அப்படி போயிடுங்கோ. இதுவே அட்டானாவாக இருந்தால் சி இப்படி அப்படி போனால் நமக்கு இன்னைக்கு அட்டானாவாக கேட்குறதாங்கிறது வேறு விஷயம். பட் அவர் இப்படி வாசிக்கணும் அட்டானாவுக்குன்னு கொடுத்துருக்கார். அதுதான் சங்கராபுரத்துக்கும் அட்டானாவுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுன்னு கொடுத்துருக்கார். ஸோ இந்த ஜாருவோட முக்கியத்துவம் இல்லைந்தே தெரியுது. ஒதுக்கல், ஒதுக்கல்ங்கிறது ஒரு நோட்டுக்குள்ள தான் சொன்னேன். இந்த ஒரு ஒரு பைரி வாசிக்கணும்னா மெட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் ஷார்ப் இதாக தான் கேட்கும். ஸோ அதை கொஞ்சம் தழைச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு நோட்டுக்குள்ள இன்னொரு நோட்டை இழுக்கிறது. அப்பர் ஸ்வரஸ்தானத்தை லோயர் ஸ்வரஸ்தானத்தில் இழுக்கிறது. அடுத்தது ஒரிக்கை. இது நோட்டு நீதமகரி, ஒரு ரோலிங் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இந்த ஒரிக்கைங்கிற இந்த சைன் அவர் எந்த சொரத்து மேலே போட்டிருக்காரோ அது அப்படி பிடிக்கணும். பைரவி கூட இப்போ நான் சொன்னேன், ஒரு கனகாங்கி கனகாம்பரி அனுஸ்வரத்தை மேல் சொரத்தை தொட்டுண்டு வர்றதுக்கு ஒரிக்கை. அதுக்கு அடுத்தது என்ன, ரவ. ரவங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி வாசிக்கிற மாதிரி, அதுக்கு அந்த ஒரு வி
அல்லது ஏன்னா ரெண்டு சைன் என்னென்னா நினைக்கிறேன் அவர் காலத்தில் பிரிண்டிங் ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்கு. சில இடங்களில் இப்படி கொடுத்துருக்க, சில இடங்களில் உல்டாவாக கொடுத்துருக்கார். அதை குறிப்பிட்டு விடுறார், இனிமேல் ஹியர் ஆஃப்டர் இதுதான் வந்து சைனாக யூஸ் பண்ணப்படுறது ரவைக்குன்னு கொடுத்துருக்கார். அடுத்தது கண்டிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு கமகம். அதாவது எதுக்கு இது சொல்ல வரேன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு கானடா வரணும் நொட்டேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ரீ ரி ப கா கா கம்ம ரீச இவ்வளோதான் இருக்கும். ரீ ரி ப கா கா, இந்த கா காவை நம்ம நேச்சுரலாக அப்படி பிடிச்சிருவோம். பட் அந்த மாவிலேருந்து கா வருதுங்கிறதுக்கு அந்த புக் நொட்டேஷனில் ஒன்றும் சோர்ஸ் கிடையாது. நம்மளாக புரிஞ்சுட்ட கானடாவிலேருந்து அந்த புரிஞ்சுக்கிறோம். பட் அவர் புஸ்தகத்தில் அங்கே மா போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கொயர் ரூட் சைன் போட்டிருப்பார். அப்படின்னா டோன்ட் சிங் தட் நோட் பட் டேக் த டச் ஆஃப் த நோட் ஃபார் த நெக்ஸ்ட் நோட். அதை கூட அவர் இப்போ தன்யாசி பனி சதா பண தன்யாசியே வராது. ஸோ அந்த த ப இந்த மாதிரி அனுசரங்களை ஒரு பொடி சுரமாக எழுதி அதுக்கு மேலே அந்த சைனை கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்மளால் அந்த மியூசிக்கை புரிஞ்சிக்க முடியறது. அதாவது அது எப்படி அதோடய அவுட்புட் ஒரு வெளிப்பாடு, இசை வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறத இந்த சைன் மூலியமாக புரிஞ்சிக்க முடியறது.